கடைசியா நம்ம தியானித்தது திருவந்த பத்தி பேசியிருந்தோம் இல்லைங்களா. திருவந்த கட்டாயம் எடுக்கணும், திருவந்த எடுக்கிறவர்கள் தான் பரலோகம் செல்ல முடியும். அதே பகுதியில இன்னைக்கு யார் பரலோகம் போவார்கள் பகுதி 14 முக்கியமா பார்க்கும் பொழுது நம்ம யார் பரலோகம் செல்லுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பரலோகம்னா என்ன எங்க இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பாக்கலாம். பரலோகம்னா என்ன எங்க இருக்குது? பரலோகம் எங்க இருக்குது? வானத்துல பரலோகம் இருக்குது. வானத்துல எங்க இருக்குது? நமக்குள்ள பரலோகம் இருக்குது, வானத்துல இருக்குது. எங்க இருக்குதுங்க பரலோகம்? எங்க இருக்குது? கீழ் வானத்துல இருக்குது. சொல்லுங்க வேற எங்க இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலம். சரி, எத்தனை பரலோகம் இருக்குதுன்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை பேசுவாங்களே, இத்தனை பரலோகம் இருக்குது, இத்தனை இடங்கள் இருக்குது. சொல்லுங்க. சரி, பரலோகம் எங்க இருக்குது? பூமியில இருக்கா, வானத்துல இருக்குதா? வானத்துல இருக்குது. வானத்தை வானம்னா மேல எட்டி பார்த்தாலே வானம் தான். பரலோகம் தெரியுங்களா? எட்டி பார்த்தா இத்தனை சேட்டலைட் விடுறாங்க, இத்தனை செயற்கைக்கோள் விடுறாங்க. பரலோகத்துக்கு யாராவது போயிருக்கிறாங்களா இது வரைக்கும்? அப்ப எங்க இருக்குது? எங்க நிலா வரைக்கும் போயிட்டாங்க, பரலோகம் எங்கெங்க இருக்குது? எல்லா பக்கம் போயிட்டாங்க, ஆனா பரலோகம் இதுவரை கண்டுபிடிக்க முடியல. எந்த விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது, நீங்களாவது சொல்லுங்களே. கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியும் பரலோகம் எங்க இருக்குன்னு. பரலோகம் எங்க இருக்குது சொல்லுங்க. எங்க கீழ்வானம்? கீழ்வானம்ங்கிறது எங்க இருக்குது? அப்போ பரலோகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தானே அந்த பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ மண்டலங்கள், பல மண்டலங்கள் இருக்குதுங்கிறாங்க. அம்மா நிலத்துல சொல்லுவாங்க, படிச்சவங்களுக்கு தெரியும் எத்தனை நிலத்துல என்னென்ன பகுதி இருக்கு. என்னது? வண்டல் மண், கரிசல் மண், ஆழமான மண், பாறை. கீழே 6-7 அடுக்கு இருக்கிற மாதிரி மேலே இருக்குங்களா சொல்றாங்க. நம்மளும் கேள்விப்பட்டது போல நிறைய இருக்குங்க. 7 வானம் இருக்கும்பாங்க, பரலோகம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல பரலோகம்னா என்ன, பரலோகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோட வழி நமக்கு சுலபமா இருக்கு. அல்லேலூயா. மற்றவங்க கேட்டா கூட எப்ப பரலோகம் போறோம், பரலோகம் போறேன்னு 14 பகுதி பேசியாச்சு. பரலோகம் எங்கேன்னு கேட்டா அது எங்கேயாவது இருக்குங்க. பரலோகம் எங்களுக்குள்ளேயே இருக்குங்கன்னு நம்ம அப்படி 19 சொல்லக்கூடாது. ஆண்டவர் பைபிள்ல தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஒரு சில நேரங்களில் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது பரலோகம் எங்க இருக்குன்னு. எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 1:8. உலகம் ஆரம்பிச்சது முதல், பூமி ஆரம்பிச்சது முதல் இப்ப வரைக்கும் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியுமா? அதுக்குதான் இன்னைக்கு பதில் வரப்போகுது. வாசிங்க, ஆதியாகமம் 1. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாங்க, முதலாவது உருவாக்கும் போது ஆகாய பிரிவுனா என்னங்க? மேல பிரிவுனா என்ன? ஆகாய பிரிவு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இடம். ஆகாயம்னா மேல, அதற்கு ஆண்டவர் என்னன்னு பேரிடுறாங்களா? வானம்னு பேரிடுறாரு. அல்லேலூயா. அப்ப பைபிள்ல சொன்னது பிரகாரம் மேல் அடுக்கு இருக்கிற, மேல் அடுக்குல இருக்கிற முதல் அடுக்கு என்னங்க? வானம். ஆகாய பிரிவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அதுக்கு பேரு வானம்னு சொல்லலாம். ஆதியாகமம் 15:5. முதல் நமக்கு பரலோகம் சொல்லி பேசும்பொழுது இங்கிருந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்களா அந்த வானம், மேகமூட்டங்களா முதல் வானம். அதோட இரண்டாவது அடுக்கு தான் என்னங்க? நட்சத்திரன், சூரியன், சந்திரன் எல்லாம் சொல்றது இல்லைங்களா? இது எல்லாமே வானத்துடைய எத்தனாவது அடுக்குங்க? 2வது அடுக்கு. இதற்கு மேல இதுவரைக்கும் போனவங்களா எங்க போயிருக்கிறாங்க? செயற்கைக்கோள்ல இதுவரைக்கும் போயிருக்குதுங்க. 2வது அடுக்கு நிலாவுக்கு போயிருக்கிறாங்க, சூரியனுக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க. இதுதான் 2வது அடுக்கு. இதுக்கு மேலதான் 3வது இடத்துலதான் பரலோகம் இருக்குது. அல்லேலூயா. ஏசாயா 14:12 இருந்து வாசிங்க. உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே விட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானதற்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லும்போது தெளிவா புரிஞ்சுக்கணும். வானம்னு சொல்றாங்க, வானத்துக்கு மேல உன்னதம் இருக்குது, அதுக்கு மேலதான் எங்க இருக்குங்கிறாங்க? பர்வதம். சொல்லுங்க, பர்வதம்ங்கிறத
பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப நீங்க பாக்குற வானம் பரலோகம் கிடையாது, அதுக்கு அடுத்து இருக்கிற நட்சத்திர மண்டலம் பரலோகம் கிடையாது, அதுக்கு மேல இருக்கிற மூணாவது வானமாகிய பர்வதம் தான் பரலோகம். அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த கடைசி வார்த்தை வாசிங்க, உன்னதமானவரின் பர்வதங்களில் நான். ஆமென். அல்லேலூயா. ஒரு சாத்தான் எங்க ஏறுவான் அப்படிங்கறதான் அந்த வசனம் சொல்லி இருந்ததோ தவிர, நம்ம அதோட சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் பரலோகம் எங்க இருக்குங்கிறத நம்மளால கண்டுகொள்ள முடியும். அப்ப அவன் என்ன பண்றான், நான் முதல்ல மேகத்துக்கு மேல ஏறுவேன், நட்சத்திரத்துக்கு மேல ஏறுவேன், உன்னதத்துல ஏறி பர்வதத்துல என் கூடாரத்தை போடுவேன். யாருக்கு நிகரான், ஆண்டவருக்கு நிகரா போடுவேன்னு சொல்லி. எப்ப அந்த சாத்தான் அந்த தூதன் வந்துட்டு மேல ஏறி ஆண்டவருக்கு நிகரா நான் இடம் போடுவேன்னு சொன்னானோ, அப்பவே சபிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. அப்ப வானம் பரலோகம்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, பரலோகம் சொல்றது எங்க இருக்குதுங்க, மூன்றாவது வானமாகிய பர்வதம் சரிங்களா. அதுக்கு கீழே அடுக்கு என்னங்க, நட்சத்திரம் சூரியன் சந்திரன் இருக்கு. அதுக்கு கீழே அடுக்கு என்னங்க, வானம் மேகம் ஆகாயம் விரிவு. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா பரலோகம்னா என்னன்னு. மக்களுக்கு சொல்ற மாதிரி ஏழு வானம் இருக்குது, ஏழு கடல் இருக்குது, ஏழு மலையை தாண்டி போகுங்கிறதுலாம் கிடையாது. ஆண்டவர் வேதாகமத்துல சொன்ன சரியான விளக்கு என்னன்னா, நம்ம கண்ணுல பாக்குற வானம் மேகங்களுடன் இருக்கிறது, ரெண்டாவது இருக்கிறது நட்சத்திர மண்டலம், மூணாவது இருக்கிறதா உன்னதம் பர்வதம். அல்லேலூயா. இதை நீங்க வந்துட்டு இன்னும் பின்னாடி புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பரிசுத்தவான் சொல்லியிருப்பாரு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், அவர் மூன்றாம் வானம் பர்வதம் வரைக்கும் ஏறி போயிட்டு வந்தாரு, அவர் ரொம்ப பாக்கியவான் அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பர்வதம்ங்கிற ஸ்தலம் தான் பரலோக ராஜ்யம், இது வரைக்கும் அந்த பர்வதத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது கேள்வி வரு, இது வரைக்கும் யாராவது பரலோகம் போயிருக்கிறாங்களா அப்படின்னு. இப்ப உலகம் தோன்றினதும் இப்பவே பரலோக ராஜ்யம் தோன்றிருச்சுங்களா, அது ஆண்டவர் வேதாந்தத்தில் சொல்லிக்கிறாரு, உலகத்தை உருவாக்கும் முன்னாடியே பரலோக ராஜ்யம் இருக்குது. அப்ப இது வரைக்கும் வாழ்ந்து இறந்தவர்கள் பரலோகம் போயிருக்கிறாங்களா, யாராவது போயிருக்கிறாங்களா பரலோகம். அப்ப அத்தனை கோடி மக்கள் எங்க போனாங்க, பரதேசில இருப்பாங்க, வேற எங்க இருப்பாங்க சொல்லுங்க, நரகத்துல பாதாளத்துல இருப்பாங்க, வேற அக்னியில இருப்பாங்களா, வேற இது வரைக்கும் கணக்கு வைக்க முடியுமா. இப்ப இருந்த மக்கள் தொகை எவ்வளவு தெரியுங்களா, கிட்டத்தட்ட வந்துட்டு போன வருஷமே வந்துட்டு 800 கோடி தாண்டிருச்சு மக்கள் தொகை. இப்ப எல்லாம் 800 கோடி உலக மக்கள் தொகை. இப்போ நான் போன வருஷம் இந்த வருஷம் இன்னும் அதிகமாயிருக்கும். அப்ப இது வரைக்கும் இப்ப இருக்கிறதே எப்படின்னா, உலகம் தோன்றினது முதல் இப்ப வரைக்கும் இருந்தவங்க இறந்து போனாங்களே அவங்களா எங்க போனாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க. சரி வேண்டாம், நீங்க இறந்து போனா எங்க போவீங்க, எங்க இருப்பீங்க, எது ஏங்க பரலோகம் பரலோகம்னு பேசுறீங்க, கடைசியில் நான் இறந்தா எங்க இருப்புன்னே தெரியலன்னா அப்புறம் அப்புறம் என்ன நிச்சயம், தோட்டத்துல இருக்காங்க, இரண்டாம் மானத்துல இருப்பீங்க. சரி, இப்ப இது வரைக்கும் யாராவது பரலோகம் போயிருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு பதில் எடுத்து வாசிங்க, யோவான் 3:13. உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுங்களா, அப்ப பரலோகத்துக்கு யார் போயிருக்கிறாங்க இது வரைக்கும், யாருங்க, ஒருத்தரும் கிடையாது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மறுச்ச ஒருத்தரோட பரலோகம் போல வானத்திலிருந்து இறங்கினவரும் ஏறினவரும் ஆகிய இயேசுவை தவிர பரலோகம் போனது யாருமே கிடையாது. அப்ப பல பேர் சொல்றாங்களே, நான் பரலோகத்துல போய் பார்த்தேன்பா, பெரிய மேஜை போட்டிருந்தது, பெரிய கப்பு வச்சிருந்தாங்க, ஆண்டவர் பார்க்க மினுமினு இருந்தாரு, எங்கிட்ட எல்லாம் பேசினாரு. அதெல்லாம் என்னங்க, ஆண்டவர் சொப்பன தரிசனங்களை ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா புதிய ஏற்பாடு காலத்திலயும் ஒரு சிலருக்கு சொப்பன தரிசனத்தை கொடுத்து வந்துட்டு பரலோகம் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கிறார். சொப்பன வேற, தரிசனம் வேற, ஆனா பரலோகம் இது வரைக்கும் யாராவது போயிருக்கிறாங்களா அப்படின்னா, அப்ப இந்த இறந்தவங்களா எங்க இருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கேள்விதான் அடுத்த கேள்வி, இன்னைக்கு அதான் சொல்ல போறேன். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க, இறந்து போனவங்க இது வரைக்கும் இறந்தவங்க எங்க போனாங்க. சரி, அதுக்கு அடுத்ததுக்கு போவா, அதுக்கு முன்னாடி இடையில ஒரு இடத்துக்கு வருவா. இவர் கேட்டாருங்களே கேள்வி, எலியா எங்க போனார், எலியா எப்படி போனார்னு சொல்ல பிடிக்கிறது பைபிள்ல, சுழல் காற்றுல அடிச்சு அக்னி ரதம் பரலோகத்துக்கு தூக்கிட்டு போச்சுனாங்க. அப்ப அவர் மேல போனவர் பரலோகம் போக கிடையாது, எங்க போனாரு. சரி, இன்னொருத்தர் இதே மாதிரி ஆண்டவரோட சஞ்சரிச்சு காணப்படாம போனார், அவர் யாரு, ஏனோ. இந்த ரெண்டு கேள்வி எல்லாத்துக்குள்ளே இருக்கு. அப்ப யாருமே பரலோகம் போகலையே, அப்ப இந்த ஏனோக்கு எலிசா எங்க போயிருந்தாங்க, எலியாவே எங்க போயிருந்தாங்க. எலி எடுத்து வாசிங்க, எபிரேயர் 11:5.
விசுவாசத்தினாலே ஏனோகு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். காணாம போயிட்டாருங்கிறது பரலோகம் போறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இந்த இடத்துல வேதாந்த அவர் காணாம போயிட்டாருங்க. திடீர்னு ஒருத்தர் இருப்பாரு, திடீர்னு ஆள் அட்ரஸே தெரியாது, அவர் எந்த ஊருக்கு போனாரு, எங்க இந்த உலகம் பறந்து விரிந்து கிடக்குது இல்லைங்களா? இப்ப திடீர்னு ஸ்டீஃபன் இருக்கிறவங்க அமெரிக்கா போயிட்டாருன்னா தெரியுமா நமக்கு? வந்து சனிக்கிழமை காணாம போயிருவாரு உபவாசத்துக்கு, ஆனா நமக்கு தெரியும் அவர் அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா இந்த காணாம போறதுக்கு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவர் உண்மையிலேயே காணாம போனாரா அப்படின்னா நம்ம அதிகாரத்தை நல்லா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், சேர்த்து வச்சு பார்க்கணும். ஆதியாம் 5வது அதிகாரத்துல 22வது வசனத்துல இருந்து வாசிங்க. முடிச்சதுக்கு இப்ப இந்த இடத்துல தெளிவா சொல்லுது, அங்க காணப்பட போனாருன்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் 365 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு வாழ்ந்தாரு, இறந்ததுக்கு அப்புறம் தானே அவர் வயசு சொல்ல முடியும். எங்க இவர் 70 வயசுல இறந்து போயிட்டாருங்கன்னு நம்ம உறுதியா எப்ப சொல்ல முடியும்? அவர் காணாம போனதுக்கு அப்புறம் சொல்லுவீங்களா? எங்க அவர் 40 வயசு வரைக்கும் இருந்தாருங்க, திடீர்னு இந்த ஊர்ல காணாங்கன்னு தான் சொல்லுவோம். எங்க அவர் 70 வயசு வரைக்கும் இருந்தாரு நம்மளால சொல்ல முடியுமா? இப்ப இந்த இடத்துல வேதாந்தத்துல சொல்ல முடியும். சொல்லும் பொழுது ஒவ்வொரு அதிகாரங்களும் நம்ம தெளிவா பார்க்கணும். ஏனோக்கு எப்படி காணாம போனார்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டுச்சோ அதே இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவருடைய ஆயுசு நாட்கள் 365 வருஷம்னு சொல்லி அந்த 24வது வருஷம் வாசிக்கிறீங்களா? அவர் பரலோகம் போனாரா மரிச்சாராங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல தெளிவா வார்த்தை சொல்லியாச்சு. எலியா சுழல் காற்றுல எங்க போனாருங்களா? பரலோகம் போக கிடையாது, அவர் பர்வதம் போக கிடையாது. அவர் சொன்னது போல இந்த இடத்துல எலியா சுழல் காற்றினால் தூக்கப்பட்டார். ஆனா அவர் எங்க போனாரு எப்படி போனாருங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனா இந்த ஏனோக்கு கூட ஒரு சில இடங்கள்ல நமக்கு குழப்பம் இருக்கு, எலியாவுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா எலியா எடுத்து கொள்ளப்பட்டதா சொன்ன கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே அவரால் கைப்பட எழுதின ஒரு கடிதம் ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறது. 2 நாளாகமும் 21வது அதிகாரம் 12ல் இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாழ்வார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாடுகளால் இற்று விழும் மற்றும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவார் என்று எலியா தான் எழுதுறாரு. யாரு சுழல் காற்றால அடிச்சுக்கிட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்னு சொல்லப்படுகிறதோ அந்த எலியா 2 ராஜாக்கள்ல எடுத்துக் கொள்ளப்பட்டார்னு சொல்லப்படுகிறது. 2 நாளாகமத்துல அவர் என்ன பண்றாரு, ஒரு கடிதம் எழுதித்தர்றாரு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப எலியா பரலோகம் போகல, எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா.
ஏன்னா அவர் கைப்பட எழுதுறாரு இது. சரி, இது ஒருவேளை முன்னாடியே நடந்திருக்கலாம், அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே இதை அவர் கடிதம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா அந்த மேல் வசனத்தை வாசிங்க, 4வது வசனமும் 6வது வசனமும் வாசிங்க. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை வளப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். ஆமென், அல்லேலூயா. 15வது வசனம் வாசிங்க. நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால், இல்ல அதுக்கு மேல வாசிங்க, இதே இடத்துல சகோதரர்களுக்கு 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவளிடத்திற்கு வந்தது. அதில், உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாவுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்தறிவில் ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோர போகம் பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டப்படுகிறார். இதுக்கு மேல நடந்திருக்கிறது புரியுதுங்களா? 4வது வசனத்துல 6வது வசனம் யோராம் என்ன பண்றாப்புல, அவங்க சொந்த மதத்துல கொண்டுறாரு. அதை கொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுதான் எலியா ஒரு கடிதம் எழுதுறாரு. நீ உன்னோட குடும்பத்தை எல்லாம் நீ அழிச்சு கொண்டதுனால உன் சந்ததி வந்துட்டு அழிஞ்சு போகும், நீ வயிறு குடல் வந்துட்டு குடல் புண்ணுனால குடல் அழுகி செத்து போவினாரு. அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதை கேள்விப்பட்டுதான் எலியா என்ன பண்றாருங்க, ஒரு கடிதம் எழுதி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை யார்கிட்ட சொல்றாங்க, யோராம் கிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாவுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்தறிவு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் கோபம் பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களா இருந்த உன் தகப்பன் வீட்டாரன் உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் மகாவாதையாக பாதிப்பார். இப்ப புரிஞ்சதுங்களா? யோராம் ஒரு விஷயத்தை செய்யறாரு. அவர் போய் வந்துட்டு நல்லவங்களையெல்லாம் கொண்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு விக்கிர ஆராதனையெல்லாம் பண்ணின உடனே இந்த விஷயம் எலியா தீர்க்கதரிசி காதுக்கு போடனே அவர் ஒரு கடிதத்தில் சொல்கிறார், இது இதெல்லாம் செஞ்சுருக்கிறீன்னு சொல்கிறார். அப்போ அந்த விஷயம் செஞ்சதை கேட்டிருந்தா தானே அந்த கடிதத்தை எழுத முடியும். அப்போ அவர் உயிரோடு இருந்திருக்கிறார், இந்த விஷயம் நடந்தது தெரிஞ்சிருக்குது, அதை கேட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவருக்கு எழுதி கொடுக்குறார். அல்லேலூயா. நீ குடல் நோயினால சாவாயின்னு சொன்னார், அதே மாதிரியே செத்தார். 18வது வசனம் 19வது வசனம் அவர் இப்ப எலியா எடுத்து கொண்டுட்டாரு நம்ம நினைக்கிறோம். இது ஒருவேளை எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி எழுதி இருந்தா யோராமோட ஆயுசு நாட்கள் ரொம்ப தள்ளி, அதோட காலங்கள் சொல்லப்படல, எவ்வளவு நாள் எலியா கழிச்சு லெட்டர் எழுதினாருன்னு சொல்லப்படல. ஆனா இந்த கடிதம் கொடுக்கறாரு, யோராம் வந்துட்டு ஒரு தவறான விஷயத்த செய்யறாரு, நீ இதனால தண்டிக்கப்பட்டு இதனால உன் குடல் நோயினால சாபங்கிறாரு. அவர் கொடுத்த கடிதத்தின் தீர்க்க தரிசன பிரகாரம் அவர் என்ன பண்ணாருங்க, செத்து போனார். அப்ப எலியா கட்டாய உயிரோட இருந்திருக்கிறார். எலியா உயிரோட இருந்ததுனாலதான் இந்த கடிதத்தை என்ன பண்ணிருக்க முடியுங்க, எழுத முடியுது. சரி, இது எப்படிப்பா சாத்தியம், ஏனவங்க ஆண்டவரோட சஞ்சரிச்சார் காணப்படாம போனார், எலியாவே சுழல் காட்டுல பரவாயில்ல கொண்டு போனார், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற இன்னொரு சந்தேகம் வரும் நமக்கு இல்லைங்களா. இதை நம்ம இதுக்கு முன்னாடியே போன 2 வாரத்துக்கு முன்னாடி பேசணும், அப்ப பேசும் பொழுது இதோட மதிப்பு நமக்கு தெரியல. இப்ப படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 39வது வசனம். இது புதிய ஏற்பாட்டிலேயே நடந்திருக்குதுங்க. பிலிப்பு காணாமல் போயிட்டாரு, ஞானஸ்நானம் கொடுத்தோன்னே கந்தாய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. பிலிப்புவும் பரிசுத்தாவியானவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் தேடி பார்த்து காணனா அவர் வழியில சந்தோஷமா போனாரா. அப்புறம் ஏன் பிலிப்பு மட்டும் யாருமே சொல்றது இல்ல, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்ப பரிசுத்தாவியானவருடைய நடத்துதல் இருந்து, அப்ப பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாருன்னா, திடீர்னு ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சிருவாரு. அப்படித்தான் எலியாவுக்கு நடந்தது, கேனோக்கு நடந்தது. அல்லேலூயா. பிலிப்புக்கு அந்த இடத்துல என்ன பண்றாருங்க, போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு கரையேறி பார்க்கும்போது பிலிப்பு ஆளை காணும். அந்த கதை தெரியுங்களா உங்களுக்கு, நான் ஞானஸ்நானத்தை பத்தி பேசும்போது சொன்னேன், கந்தக மந்திரி வந்துட்டு ரதத்துல பைபிள் படிச்சு போயிட்டு இருக்கிறாப்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பிலிப்பு கிட்ட, இதோ ஒருத்தர் வந்து பைபிள் படிச்சுட்டு போயிட்டு இருக்கான், அவனுக்கான அதிகாரம் தெரியல, நீ போய் அவங்ககிட்ட சொல்லுன்னு ரதத்தோட கூட ஓடி போறாரு. கூட போய் உட்காந்து சொல்றாரு, இப்படி வந்து நீ ஆண்டவர் இருக்கிறாரு, ஞானஸ்நானம் எடுத்துக்க மனம் திரும்பும்னு சொன்ன உடனே தண்ணியை பக்கத்துல பாக்குறாங்க. சரி, நான் தண்ணி பக்கத்துல இருக்கேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்கான்னு கேட்கிறாரு. உடனே என்ன பண்றாரு, பிலிப்பு காந்தக மந்திரி இறங்குறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கரையேறி பார்க்கும்பொழுது பிலிப்பு ஆளுங்க, ஏன்னா ஆவியானவர் எடுத்துட்டாரு, திரும்ப அவருக்கு தேவையில்லை அந்த இடத்துல.
இதே போலதான் எலியாவுக்கும் ஏனோக்கும் நடந்தது. அல்லேலூயா. ஏதோ ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டு போய் வேற ஒரு இடங்கள்ல ஆண்டவர் இறக்கி இருப்பாரு. அவங்க மறித்து போயிருப்பாங்களோ தவிர அவர்கள் பரலோக ராஜ்யம் என்ன பண்ணலீங்க, போக கிடையாது. அல்லேலூயா. அப்போ இதர் வரைக்கும் இறந்தவங்களும் பரலோக ராஜ்யம் போகல. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி எலியாவும் ஏனோக்கும் பரலோகம் போயிருப்பாங்கன்னு நினைச்சா அவர்களும் போகல. அல்லேலூயா. இப்ப அடுத்த கேள்வி வந்துடும், அப்ப நான் மறிச்சா எங்க போக சொல்லுங்க, நீங்க மறிச்சா எங்க போக. ஏப்ப பெரிய பெரிய பரிசுத்தவானே போலிப்பா, அக்னி ரதத்துல சுத்தி எடுத்துட்டு போனவரே பரலோகம் போலினா நான் எங்க போவேங்கிற கேள்வி வருமா வராதா? அப்ப நீங்க அதாவது மத்தவங்க உங்க சொந்தம் வந்த முன்னாடி இருக்கிறவங்களா பேச வேண்டாம், அது பேசிட்டோம். மறிச்சவங்க இது வரைக்கும் யாருமே போகல. அப்ப நீங்க மறிச்சா எங்க போவீங்க, எங்க போவீங்க? அப்படி பார்த்தா இவங்களும் வானத்துலதான் இருக்கணும். அப்ப நான் நீங்க இருந்தா எங்க போவீங்க? பரலோகம்னு பேசுறோம், பரலோகத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், திருவருந்து எடுக்கணும், உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், சரிப்பா எல்லாம் ரைட், நீங்க எங்க போவீங்க? திடீர்னு எலியா மாதிரி காணப்படாம போயிட்டீங்கன்னா ஏப்பா அவர் எங்க இருக்கிறான்னு தெரியலப்பா, ஊர்ல தான் இருந்துகிட்டு இருந்தாரு. இந்த காலத்திலே காணாம போறவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க. ஏப்பா பணம் 5000 கோடி வாங்கினாருப்பா, அவர் காணாம போயிட்டாருப்பா. எப்ப சீட்டு நடத்திட்டு இருந்தாரு, திடீர் இந்த காலத்துல ஃப்ராட் பண்ணுவீங்க தான் காணாம போறாங்க. இல்ல நீங்க மறிச்சா எங்க தாங்க போவீங்க சொல்லுங்க, கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம மறிச்சா எங்க போவோம்? சரி, 1 தெசலோனிக்கேயர் 4:13-14 இந்த இடத்துல தெளிவா சொல்லப்படுகிறது, நீங்க மறிச்சிட்டீங்களேன்னு கவலைப்படாதீங்க. இந்த மறிச்சவங்களை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறாருங்க, இல்ல முக்கியமான வார்த்தை என்ன இருக்குங்க பாருங்க. யாருக்குமே மரணம் கிடையாது. ஆதி காலத்துல இருந்து இங்க மட்டும் மறிச்சவங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி கவலைப்படாதீங்க, நிச்சயம் ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க, எழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. யோவான் 11:13-13 முன்னோர்கள் இறந்தாலும் அவங்க என்ன செய்கிறவர்களா இருக்கிறாங்க, நித்திரை அடைஞ்சுதான் இருக்கிறாங்க. அப்ப நித்திரை செய்கிறவர்கள், நித்திரை செய்கிறவர்கள் எப்படி எழுந்திருப்பது நிச்சயமோ அதே போல மறித்த எல்லாருமே என்ன பண்ணிதான் அவங்க உயிரோட எந்திரிக்காம யாருமே போக முடியாது. அப்ப இத்தனை பேர் இறந்தவங்க உயிரோட எந்திரிச்சா என்ன ஆகுன்னு யோசிச்சுப்பாரு. அது வரும் இல்லையா, இப்ப இருக்கிறதே பூமி தாங்க மாட்டேங்குது. உலக ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் செத்தவங்க எல்லாம் வந்து நின்னாங்கன்னா நீங்க நிக்க கூட இடம் இருக்காது, அப்படி இட்டுச்சுக்கிட்டு தான் நிக்கணும். சரிங்களா. இந்த தீபாவளிக்கு வந்துட்டு அது என்ன டி நகரா, அது எங்கீங்க, சென்னைக்குள்ள அந்த டி நகர்னு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க நின்னா போதுமா, அவங்களே தள்ளிட்டு போயிருவாங்களா, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமாமா. அப்போ இது வரைக்கும் மறிச்சவங்க எல்லாம் உயிர் தெழுந்தா உங்களுக்கு இடம் இருக்குமான்னு யோசிச்சுக்கணும். நீங்க இப்படித்தான் நிக்கணும் உள்ளுக்குள்ள. அல்லேலூயா. அப்ப அத்தனை கோடி மக்களையும் ஆண்டவர் அன்னைக்கு எழுப்பு போகிறார். அல்லேலூயா. அப்ப மறிச்சவர்கள் யாரும் மறித்து போகல, எல்லாம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நிச்சயம் ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சே தீர. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இந்த இடத்துல கீழே நீங்க வாசிக்கும் போது அந்த வார்த்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எந்திரிப்பாங்க, ரெண்டாவது என்ன சொல்லப்படுகிறதுங்க, இல்ல அதுக்கு முன்னாடி வார்த்தை படிக்கணும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமம் எடுத்துக்கொள்ளப்படுங்க. இதுக்கு அர்த்தம் என்னங்க சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சிட்டாங்க உயிரோடு இருக்கிற நம்ம எடுத்துக்கொள்ளும். அப்படின்னா இது எப்ப நடக்கணும், நடக்கணும்
ஆண்டவருடைய வருகை எப்ப நடந்தா இது நடக்குங்க? இப்ப உயிரோட இருக்கிற நானும் பரலோகம் போவேன்னா வருகை எப்ப நடக்கணும்? இப்ப வருகை நடந்ததுன்னா இதுவரைக்கும் மறைச்சவங்க போவாங்க, உயிரோட இருக்கிற நம்பும் போவாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன வசனம்? சொன்னவரே இறந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம சொல்றோம், இதுவரைக்கும் மறைச்சவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, நான் உயிரோட இருந்தனா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சு ஒருவேளை நம்மளும் போயிட்டுனா அடுத்த ஜென்ரேஷன் சொல்லுவாங்க மறித்தவர். அப்ப யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கைவிடப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நம்ம ஜென்ரேஷன்லாம் ஆண்டவர் வந்தார்னு சொன்னா உயிரோடு இருக்கிற நம்பும் போவோம், மறித்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இல்ல நம்மளுடைய நம்ம இருக்கிற காலங்களும் ஆண்டவருடைய வருகை சமயம் இல்லைன்னா அடுத்தது இதுதான் வார்த்தை. வார்த்தை ஒரு காலம் என்ன பண்ணாதுங்க, அழியாது. அப்போ ஒருத்தரும் கைவிடப்பட மாட்டார்கள். யார் இறந்தாங்களோ அவங்களும் எந்திரிச்சுதான் ஆகணும். அன்னைக்கு உயிரோட இருக்கிறவங்க என்னப்பான்னு கேள்வி வருமா வராதான்? இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, எப்ப மறிச்சவங்களை ஆண்டவர் எழுப்பி கூட்டு போயிரு, அப்ப நான் எங்க போறதுங்கிற கேள்வி வருமா வராதா? இப்ப நம்ம இன்னைக்கு வந்துட்டாருங்க ஆண்டவர், அப்ப மறிச்சவங்களை மட்டும்தான் ஆண்டவர் எடுத்துட்டு போவாரா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, மறிச்சிருக்கிறவே நீ நித்திரையா இருக்கிற, நான் உன்னை உயிரோட எழுப்பவன்ட்டாரு. அப்ப உயிரோட இருக்கிற நம்மளோட கதி என்ன, கூட்டிட்டு போயிடுவாரா? கிடையாது. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, மறித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பாங்க, உயிரோட இருக்கிற நம்ம அவரோட பல்லவ ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிப்போம். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதுங்களா, யார் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இறந்த நிலைமையில நம்ம எப்படி இருக்கிறவர்களா இருக்கிறோம்? நித்திரை அடைந்தவர்களா இருக்கும். நித்திரை அடைஞ்ச நம்மளை கட்டாய ஆண்டவர் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நம்ம எழுந்திருப்போம். அப்ப இறந்து போனோம்னா எங்க இருப்போம்? நித்திரை செய்கிறவர்களா இருப்போம். எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலதான் இருப்போம். இது வரைக்கும் மறித்த யாருமே பரலோகம் எங்க என்ன பண்ண கிடையாதுங்க, போக கிடையாது. யோவான் 5:28-29 அவங்க எங்க இருந்து புறப்படுவாங்களா? 2வது வானத்துல இருந்தா, வீட்டுக்குள்ள இருந்தா, எங்க இருந்துங்க, எங்க அவங்க இறந்தாங்களோ, எங்க பிரேத குழியோ, அந்த இடத்துல இருந்துதான் அந்த ஆவி, ஆண்டவர் ஆவி வந்து ஆண்டவர் கிட்ட போயிடும். அப்ப ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது மறுச்சு அத்தனை பேர் என்ன பண்ணியாங்க? அதனால நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க மறைச்சிட்டாங்களே, இவங்க மறைச்ச, என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் என்னதான் பண்ணியாங்க, எந்திரிச்சாகணும். அதுல முடிவே இல்லை. எந்திரிச்சவங்களுக்கு ஒரு பதில் இருக்குது. என்ன பதில் இருக்கு? நன்மை செஞ்சா வாசிங்க, ரெண்டே விஷயம் தாங்க. எல்லாருமே பூமியில இருக்கிறவங்க மறைச்சிட்டாங்க. நன்மை செஞ்சா அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, தீமை செஞ்சா அவங்களுக்கு நரகம் உண்டு. ஆனா மொத்தத்துல இறந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிதான் ஆகணுங்க, எந்திரிச்சாகணும், நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நின்றுதான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு நிறைய கேள்விகள் வரும். எப்ப வந்துட்டு நான் நல்லது செய்யறத தீமை செய்யறேங்கிறிய ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க, பைபிள்னா என்னன்னே தெரியாதவங்க, குழந்தைங்க, இவங்களாம் மறைச்சிட்டாங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்க ஆண்டவரை பத்தி கேக்குறீங்க, பைபிளை பத்தி தெரியும், உங்க பிள்ளைங்களுக்கு தெரியும். ஆண்டவர்னா யாருமே தெரியாதவங்க மறிச்சு போனா அவங்க நல்லது செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களான்னு எப்படி தெரியும்? இது இருக்குது பின்னாடி கேள்வி இருக்குது. அதுக்கு ஆண்டவர் பதில் தர்றாரு. அதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப நாளாகும், இப்ப இதுக்குள்ள குழப்ப வேண்டாம். அதனால இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மரணத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க. எல்லாரும் கட்டாயம் ஒரு நாளைக்கு என்னதான் ஆகணுங்க, எந்திரிச்சுதான் ஆகணும். 1 Corinthians 15:51-52 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகினும் கடைசி எக்காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. எக்காலம் துடிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு நீங்க புரியுதுங்களா, மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்களா? அழிவில்லா மறிச்சிட்டோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பூமிக்குரியதுதான் அந்த உடல் சரீரம்ல போறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, எக்காலம் துடிக்கும் போது எல்லாருக்குமே உயிர் வந்துடும், எல்லாருமே உயிர் அடைஞ்சிருவாங்க. அந்த உயிர் அடைஞ்சவங்களா எங்க இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கிறது அடுத்த கேள்விகளா நமக்கு வரும். இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, மறித்தவர்கள் யாரும் அப்படியெல்லாம் போறதில்ல, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் மறிச்சவங்க எல்லாரும் ஒரு காலத்துல என்ன பண்ண போறாங்க, எந்திரிக்க போறாங்க. அல்லேலூயா. அந்த எந்திரிக்கும் பொழுது ஒரு நிமிஷங்கிறாரு, திடீர்னு எல்லாம் நிலத்தை பொத்துக்கிட்டு எந்திரிச்சா எப்படி இருக்கா? இதுல பாவப்பட்ட ஜென்மம் யாரு இருக்கு தெரியுமா? உயிரோட இருக்கிறவங்க தான். நின்றுகிட்டு இருக்கும் போது உங்க பக்கத்துல இருந்து டமால் எந்திரிச்சு வந்தானே எப்படி இருக்கு? இப்படிதான் நடக்குங்க. ஆண்டவர் வருகை வந்தோன்னா நின்றுகிட்டே இருப்போம், அந்தந்த இடத்துல இருந்து எல்லாரும் பொத்துக்கிட்டு எந்திரிப்பாங்க. அப்படி எந்திரிக்கும் போது நம்பர் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் மறுரூபம் ஆக்கப்படுவீர்கள். அப்போ இறந்தவங்களே எந்திரிப்பாங்க, உயிரோட இருக்கிற நாமும் மறுரூபம், அப்படியே போக முடியாது. புரிஞ்சுக்க, இறந்தவங்களுக்கு திரும்ப எலும்பு சதை உருவாக ஏசையால சொல்லப்பட்டிருக்குது. நான் பின் வரும்போது சொல்றேன்,
அவங்களுக்கு நரம்பு சத ரத்தனாங்கள் வந்து உயிரோட எந்திரிப்பாங்களா? அப்படி எந்திரிக்கும் போது நீங்க பாத்துக்கிட்டே தான் இருப்பீங்க, கொஞ்சம் பயப்படாம இருந்தா தான் பரவாயில்ல. அல்லேலூயா. ஏன்னா அதே மாதிரி வந்துட்டு நம்ம நின்னு நம்மளே ஆண்டவர் இந்த பாவ சரீரத்தோட எடுத்துக்கொள்ள மாட்டாரு, நம்மளை மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வாரு. அல்லேலூயா. அப்ப இறந்தவங்களும் ஆண்டவர் முன்னாடி வந்து நிக்கணும், உயிரோட இருக்கிற நம்மளும் வந்துட்டு முன்னாடி வந்து நிக்கணும். எக்கால சத்தம் எல்லாத்துக்குமே கேட்கும். நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் ஆயத்தப்பட்டாலும் உங்களுக்கு கேட்கல, பூமியில இருக்கிற அத்தனை பேருந்து கேட்டுதான் பிரேதத்துல இருந்து எல்லாம் எந்திரிப்பாங்களா? எக்கால சத்தம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கேட்காது, இது இன்னும் பயங்கரமா இருக்கும். கலிலேயராகி நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். எக்கால சத்தம் துணிக்கப்படும், மறித்தவர்கள் அப்படியே எந்திரிப்பாங்க, உயிரோட இருக்கிற நம்மள கண் கூட அவரை பார்ப்பாங்க. இது பின்னாடி வருகை குறித்து பேசும்பொழுது நான் தெளிவா சொல்றேன். அவர் ஒளிவு மலையில இறங்கி வருவாரு, ஒளிவு மலை ரெண்டாம் பிளக்கும், உலகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களும் அவரை பார்ப்பாங்க, மறிச்சவங்களையும் எழுந்திருப்பாங்க. இதுக்கிடையில நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது, அதை வருகையில பத்தி பேசும்பொழுது நம்ம தெளிவா சொல்லலாம். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கங்க, நான் இறந்தா எங்க போவேன், என் உடம்பு எங்க இருக்கு, என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் மக்கி போயிரு, ஆவி படைச்ச ஆண்டவர்கிட்ட போயிருக்கோம். சரி, அப்ப இந்த இடத்துல நம்ம பாத்துக்கிட்டது என்னங்க, மறித்தவர்கள் ஆம்ப நித்திரை அடைகிறவர்களா இருக்கிறோம். நித்திரை அடைச்சிருக்கிற எல்லாரும் ஒரு காலத்துக்கு என்ன பண்ணுவாங்க, எக்கால சத்தம் தொழுச்ச உடனே எந்திரிப்போம். அந்த எக்கால சத்தம்ங்கிறது ஆண்டவருடைய வருகை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைன்னு வரும்பொழுது நிறைய இருக்குது, ரகசிய வருகை இருக்குது, இரண்டாம் வருகை இருக்குது, 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது, 3.5 வருஷம் பெரிய பஞ்சம் கொடிய இது இருக்குது, இந்த கையில கையில வந்துட்டு முத்திரை போடுறது, தலையில முத்திரை போடுறது, இது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. இது நிறைய பக்கம் வந்தது. அப்படி சிப்பெல்லாம் வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகுறத கீழே படிக்கலாம். இப்ப நம்ம பேசும்பொழுது மறிக்கிற வரைக்கும் பாத்துட்டேன் இல்லைங்களா, நான் இப்ப மறிச்சுட்டா என்ன பண்ணுவேன், அதே இடத்துல இருப்பேன், ஆண்டவர் வரும்பொழுது நான் உயிர் அடைவேன். அப்ப உயிர் பெறுவதுங்கிறது முக்கியம் இல்லைங்களா. எப்படி தூங்குனவை எந்திரிக்கிறது சாத்தியமோ அதே மாதிரி மறித்த நாமும் என்ன பண்ண போறோங்க, உயிர் தேட போறோம். அல்லேலூயா. அந்த உயிர் தெளிதல் 3 வகையான உயிர் தெளிதல் இருக்குது, 1ஆம் உயிர் தெளிதல், 2ஆம் உயிர் தெளிதல், 3ஆம் உயிர் தெளிதல். இதை தான் ஆண்டவர் வருகையில் வரும்பொழுது பிரித்து பிரித்து சொல்கிறாங்க. எடுத்து வாசிக்க, வெளிப்படுத்தல் 20:4-6 வரைக்கும். சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தெரிந்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவங்க முதல்ல எந்திரிக்கிற உயிர் தேடுதல் யாருக்குங்க, அவங்களுக்கு தான். முதல் கேட்டகரி புரிஞ்சுங்களா, யாரெல்லாம் ஆண்டவருக்காக அடிக்கப்பட்டு வெக்கப்பட்டு ஆண்டவருக்காக மறிச்சாங்களோ அவங்க எந்திரிப்பாங்க. அதுலயே கீழ்வசனம் சொல்லுது பாருங்க, மிருகத்தையாவது அது சொரூபத்தையாவது கையிலேயோ நெத்திலேயோ போட்டுக்கொள்ளாதவங்க அவங்க முதலாவது எந்திரிப்பாங்கிறாங்க. அல்லேலூயா. இது நிறைய பேர் சொல்லும் போது ரகசிய வருகைங்கிறாங்க. இப்போ நாட்டில் இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு தெரியுமா, இதை நம்ம திரும்ப இன்னொரு காலங்களில் முடிஞ்சா நான் உங்களுக்கு வீடியோ மாதிரியே போட்டு காட்டுறேன். யுத்தத்தையும் யுத்தத்தின் சத்தங்களையும் கேட்பீங்க, நாட்டுக்கு நாட்டு மோதிக்குவாங்க, இப்படி நிறைய பிரச்சனைகள் வருதுல, இதெல்லாம் வந்துட்டு தனிப்பகுதி. இப்போ இந்த இடத்துல உயிர் தெளிதல 3 பகுதி. இப்போ உயிர் நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுங்க, பயப்படாதீங்க சரியா. ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. இறந்துட்டோம் நம்ம, இப்போ எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்டு எந்திரிக்க போறோம். இப்போ எந்திரிக்க போறதுல இந்த 3ல நம்ம எத்தனாவதா எந்திரிக்க போறோம், நம்ம பண்ற நம்மளை பத்தி நமக்கே தெரியும் தெரியுமா, நான் என்ன பண்ணினேன் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியும். அப்ப நம்ம 1ஆம் உயிர் தெளிதல எந்திரிக்கிறவங்களா யாரு, 1ஆம் உயிர் தெளிதல எந்திரிக்கிறவங்க யாருங்க, ரத்த சாட்சியா மறிச்சவங்க. நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம், ஆண்டவருக்காக நான் ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி, 2வது சொல்லும் பொழுது அந்த வசனத்தை வாசிங்க, முதலாவதுக்காக மறித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள். நீங்க முன்னாடி அதிகாரத்துல வாசிக்கணும், கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பாங்க, அவர்களோடு கூட நம்மளும் மறுரூபம். அப்ப இறந்தவங்களும் எந்திரிப்பாங்க, உயிரோடு இருக்கிற நம்ம எந்திரிப்போம். அப்ப அந்த உயிர் தெளிதல் 1ஆம் உயிர் தெளிதல் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆண்டவருக்காக உண்மையா நின்று, எத்தனை சுவிசேஷகர்கள் பார்த்திருக்கிறாங்க,
கட்டி வச்சு எரிச்சு பண்ணாங்க தெரியுமா? எத்தனை நல்லவங்க இருந்திருக்காங்க, எத்தனை பரிசுத்தவான்கள் இருந்திருக்காங்க, ஆண்டவருடைய சீசர்கள், இப்படி யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக மறித்தாங்களோ அவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. அதோட சேர்த்து ரெண்டாவதா ஆண்டவருக்காக உயிரை விட்டவர்கள்ங்கிற விட உறுதியா இருந்தவர்கள். இப்ப நீங்க நிறைய நாடுகளை கேள்விப்பட்டிருப்பீங்களா, கடைசி காலங்களில் என்ன பண்றாங்க, அந்த 666 இலக்கு என்ன நெத்தியிலையும் கையிலையும் போடுவாங்க. அது போட்டா தான் உங்களுக்கான எல்லா வசதிகளும் இங்க இப்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி யாரும் மிருகத்தை, ஒரே மிருகத்தை வச்சு அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வழிபட சொல்லுவாங்க. இப்படி நீங்க வந்துட்டு அந்நிய தேவரை வழிபடாம ஆண்டவர் தான் மெய்யான தேவன் சொல்லி யாரு உறுதியா நிக்கிறீங்களோ அவங்களும் என்ன பண்ணுவாங்களா, அன்றைய தினத்துல ஒருவேளை அப்படி உறுதியா நின்று அவங்க மறுச்சிருந்தாங்கன்னா அவங்களும் முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்கடைவார்கள். அல்லேலூயா. அதை விட பெரிய அதிசயம் என்னன்னு வாசிங்க, கீழே கடைசி வரி வாசிங்க. முதலாம் பருகி வந்து முதலாம் பருகியில இருக்கும் பொழுது 1000 வருஷம் யார் அரசாளுவாங்க? இந்த நீதிமான்கள் அரசாளுவாங்க. ஆண்டவரோட கூட யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா இந்த நீதிமான்கள் வருவாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற போது 1000 வருஷமும் 1000 வருஷமும் அப்படிங்கூடாது. இதே வந்துட்டு வேதாந்தத்துல நிறைய முன்னப்பின் சொல்லியிருக்கு, ஆண்டவருக்கு 1000 வருடம் வந்துட்டு ஒரு நாள் போலவும் 1 நாள் 1000. அப்ப அந்த காரியங்களும் தெளிவா சொல்லப்படல. ஆனா ஆண்டவர் சொல்ற 1000 வருஷம் அரசாளுவாங்க அப்படின்னு சொல்றது. ஆனா 1000 வருடம் அரசாச்சிங்கிறது ஒரு தனி டாபிக்கே இருக்குது, நான் பின்வர காலங்களில் சொல்றேன். அப்போ நம்ம மறிச்சு போயிட்டோம், நம்மளுடைய நிச்சயமா ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்க அப்ப நம்ம எந்திரிக்க போறோம். அப்ப நம்ம உயிர் தெழுகும் பொழுது முதலாவது உயிர் தெழுதல், ஆண்டவருக்காக மறித்த நீதிமன்றங்கள் முதலாவது உயிர் தெழுதல எந்திரிப்பாங்க. அவங்க ஆண்டவரோட சேர்த்து 1000 வருஷம் என்ன பண்ணுவாங்களா, அரசாளுவாங்க. இரண்டாவது உயிர் தெழுதல் இருக்கு, எடுத்து வாசிங்க வெளிப்படுத்தல் 20:5. ஆண்டவருக்காக இறந்திருந்தீங்கன்னா தான் 1000 வருஷத்துல எந்திரிப்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த செட்டு எந்திரிக்கும். புரிஞ்சுதுங்களா? முதலாவது ஆண்டவருக்காக உயிரை விட்டவர்கள் முதல் 1000 வருஷத்துல எந்திரிச்சிருவாங்க. முதல்ல எல்லாருமே எந்திரிப்பாங்க, தோமாவா இருக்கலாம் இல்ல, அவங்க கட்டாயம் எந்திரிப்பாங்க. அத்தனை சீசர்களும் எந்திரிப்பாங்க, ஆண்டவருக்கா ரத்த சாட்சியா மறிச்சவங்க எந்திரிப்பாங்க. ஒருவேளை நம்ம காலம் இருந்து ஆண்டவருடைய வருகை எடுக்கப்படல, நம்ம ரத்த சாட்சியா மறிச்சாலும் நம்மளும் எந்திரிப்போம். அதைத்தான் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறது பாக்கியம்ங்கிறாங்க. இந்த முதல் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க பாக்கியமானலாம். கீழே வாசிங்க, அதுல வார்த்தை இருக்குமே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெற்றவங்க யாருங்களா? இது ஒரு பின்னாடி ஒரு பெரிய சாட்டம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கன்னா அடுத்த 1000 வருஷம் இங்கதான் கடந்தாகணும், கீழே தான் கடந்தாகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சாத்தானுடைய சோதனை வரும், அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு 1000 வருஷம் உங்களுக்கு டீச் பண்ணுவார். அடுத்தது இரண்டாம் வருகையில, அதாவது இரண்டாம் உயிர்த்தெழுதல் நடக்கிறதா தான் முதல் 1000 வருஷம் யார் இருப்பாங்களா, நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்காக மறிச்சவங்க 1000 வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரோட அரசாட்சி செய்வாங்க. இப்போ ரெண்டாவதா மறிச்ச யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. அடுத்து வாசிங்க, வெளிப்படுத்த 20:11-12 வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பளித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இது எங்க நடக்குதுங்க, ரெண்டாவது நியாய தீர்ப்புலதான் சிறியோரும் பெரியோரும் எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. அல்லேலூயா. இரண்டாம் உயிர் தெழுதல் தான் என்ன நடக்குதுன்னா, நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அது முதல் 1000 வருஷம் அவங்களோட அரசாட்சியே பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த 1000 வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் இரண்டாவது உயிர் தெழுதல் ஏற்படுது. அந்த உயிர் தெழுதல் எல்லாருமே பூமியில மறைச்சாங்க தெரியுமா, அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இரண்டாவது உயிர் தெழுதல் தான் அவங்க எந்திரிக்க போறாங்க. அல்லேலூயா. எசேக்கியேல் 37:5 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 14 வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள்,
நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆரம்பிக்குது. யாரெல்லாம் செத்து போனாங்களோ ஆண்டவர் புதுசா ஒரு வார்த்தை கொடுப்பார். அவங்களுக்குள்ள நரம்பு வரும், சத வரும், ரத்த வரும். அவங்க திரும்ப எழுந்திருப்பாங்க. ஆண்டவர் திரும்ப அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல எல்லாரும் எலும்பு கூட எழுந்திரிச்சு நிக்க மாட்டாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, நரம்பு சதா ஆவியை கொடுத்து அவர்களை மனுஷனா உருவாக்குறாரு. மனுஷனா உருவாக்குனதுக்கு அப்புறம் பரலோகம் எடுத்துட்டு போக மாட்டார். அப்பவும் அவர்களை திரும்ப எங்கதான் வச்சிருப்பாருங்க, இந்த பூமியிலேயே தான் வச்சிருப்பாரு. ஒண்ணு தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ஆண்டவர் வரிய தாமதிக்கணும்னா அவர் எதுக்கு தாமதிக்கிறார்களா? ஒருத்தரும் கெட்டு போகாமல் மனந்திர ஆண்டவருக்கு இவங்களதான் பரலவம் கூட்டிட்டு போகணும், இவங்களதான் பரலவம் கூட்டிட்டு போகணும் இல்ல, ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும். நன்மை செஞ்சவங்க ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சிருவாங்க. ரெண்டாவது இருக்கிறவங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை பேர், இந்த குழந்தை எழுப்புகள்ல ஆண்டவர் சதையை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, நரம்பு கொடுத்து திரும்ப அவர்களுக்கு ஒரு புதிய வானத்தை, புதிய பூமியை கொடுப்பார். அந்த இடத்துல நீ வாழ், அந்த இடத்துல திரும்ப ஆண்டவர் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும். இது 1000 வருஷம் நடக்கும். யாரெல்லாம் ஆண்டவர் பத்தி இந்த இடத்துல கேள்வி நான் முன்கூட்டி சொல்ல தெரியுமா, யாராருக்கெல்லாம் சத்தியம் போகல, யாராருக்கெல்லாம் பைபிளை பத்தி தெரியல, எந்த குழந்தைங்கெல்லாம் வந்துட்டு ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் திரும்ப என்ன பண்ணப்படுங்களா, இந்த இடத்துல திரும்ப சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அல்லேலூயா. ஏசாயா 65:17. நீங்க இந்த வசனத்தை கீழே இருந்து வாசிக்கணும். ஏசாயா 65:17-25 வாசிக்கணும்னா முழு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க ஒரு வசனத்தை படிங்க, நான் அதுக்கான விளக்கத்தை சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க 25 வரைக்கும் வாசிங்கன்னா அது உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாங்களா, ரெண்டாம் உயிர்த்தெழுதல நல்லா புரிஞ்சுக்க. நம்ம ஒருவேளை முதல் உயிர்த்தெழுதலுக்கு தகுதிப்படல அப்படின்னா, இரண்டாம் உயிர்த்தெழுதல நம்ம வந்துட்டு எலும்பு கூட எந்திரிக்க மாட்டோம். எந்திரிச்சதுக்கு அப்புறம் நரம்பு உண்டாகும், சதை உண்டாகும், ரத்தம் உண்டாகும். பூமியில யாரெல்லாம் இறந்தாங்களோ அத்தனை பேர் எந்திரிப்பாங்க. ஆண்டவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் புதிய வானம், புதிய பூமியை ஆண்டவர் சிருஷ்டிப்பாரு. இப்ப இருக்கிற பூமி வானம் இருக்காது, அதெல்லாம் அழிஞ்சு போயிரு. ஆண்டவர் புதிய வானம், புதிய பூமி கொடுத்து அந்த இடத்துல நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரு. நீ எப்படியா சுவிசேஷத்தை கத்துக்க, நீ எப்படியா ரட்சிக்கப்படுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. இதுதான் இரண்டாம் உயிர்த்தெழுதல். யாருமே ஆண்டவர் விட்டுட்டு போற மாட்டோம். திடீர்னு இறங்குவாருப்பா, கொஞ்சம் பேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் அக்னியில போடுவார்னு வேதம் சொல்லப்பட கிடையாது. ஆண்டவர் தாங்க நம்மளை உருவாக்குனாரு. என்னை உருவாக்குனவர் தான் ஏதோ ஒரு கோடியில, ஏதோ ஒரு பூமியில இருக்கிறவனே ஆண்டவர் உருவாக்குனாரு. நான் பரவாம போவோம், ஆண்டவர் அவனை நரகத்தை பிறப்பு விட்டுருவாரு, விட மாட்டாரு. முதலாவது உண்மையா இருந்து ஆண்டவருக்காக மறித்தவர்கள் முதல் உயிர்த்தெழுதல் ஆண்டவரோட போயிடுவாங்க. இரண்டாவது உயிர்த்தெழுதல இருக்கிற எல்லாரும், யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்கலையோ, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உலகத்துல இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் புதிய ஆவியை கொடுத்து, புதிய உயிரை கொடுத்து, இதே மாதிரி சரீர ஆவியை கொடுத்து, புதிய வானம், புதிய பூமியை கொடுத்து. அடுத்த வசனங்க, ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சிங்கிறது இதுதான். இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, இனி அழுகையும் இல்ல, கவலை இல்ல, கஷ்டம் இல்ல. ஆண்டவர் நம்மள எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருங்க, ஒரு இடத்துல புதிய வானம், புதிய பூமியில வைப்பாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க, 20. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல என்ன சொல்றாருனா, ரெண்டாம் உயிர்த்தெழுதல உயிர் கொடுத்துட்டார்னா யாருக்கு, அற்பாயுசுல யாரும் சாக மாட்டாங்க. இப்ப போயிட்டு இருக்கிறாங்களே சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க திடீர்னு அப்படி சாக மாட்டாங்க, எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. ஆனாலும் ஒரு கண்டிஷன் சொல்றாரு, 100 வயசாகி நீ நல்லவனா இருந்தேன்னு சொன்னேன்னா நீ என்ன பண்ணுவ, வாலிபன் என்று என்ன பண்ணுவ, இதே பாவம் செஞ்சினா அங்கேயும் பாவம் செய்யற வாய்ப்பு இருக்குது. நீ ஒருவேளை அங்கேயும் பாவம் செஞ்சினா நீ பாவி என்று என்ன பண்ணுவாய்ங்கிறாரு. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதும்
சுத்தமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன இருக்காதுங்க, யாரும் உங்களை ஏமாத்த மாட்டாங்க, யாரும் திருட மாட்டாங்க, யாரும் வஞ்சிக்க மாட்டாங்க. நீங்க என்ன உழைக்கிறீங்களோ அதோடைய பலனை நீங்க சாப்பிடுவீங்க. அடுத்ததுங்க, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுத்தேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது வாழ்க்கையில நம்ம இந்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்த வசனத்தை வாசிச்சு சொல்றேன். இப்ப என்ன ஆண்டவர் கொடுக்குற வாழ்க்கையில உங்களுக்கு கவலையும் இல்ல, கஷ்டம் இல்ல, கண்ணீர் இல்ல, நல்லா விதைப்பீங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கும், எல்லாருமே எப்படி இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாருங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பதில் தருவேங்கிறார். அல்லேலூயா. கடைசி வசனம் வாசிங்க. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. இப்பேற்பட்ட புதியவான புதிய பூமிக்கு போகணுமா இல்லைங்களா? போகணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்களாம் ரகசிய வருகையில போகணும். ஃபர்ஸ்ட் உயிர் தழுதல போற அளவுக்கு நம்ம அதான் சொல்லப்பட்டிருக்குது. இரண்டாவது சொன்னி, அப்பா அங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும்ப்பா, படுத்துக்கிட்டே சாப்பிடலாம், நல்ல ஜாலியா இருக்கலாம், அற்பா வயசுல சாக மாட்டோம். ஒருத்தர் நம்மள இது பண்ண, சிங்கம் உங்க பக்கத்துல வந்து விளையாண்டுட்டு இருந்தா உங்களுக்கு ஜாலியா இருக்குமா இருக்காதா? சிங்கம் என்ன பண்ணுமா? புல்லு மேஞ்சிட்டு இருக்குமா? ஆடு ஓனாயி ஒட்டுக்கா தெரியுமாமா? உங்களுக்குள்ள எவனும் கேடும் செய்ய மாட்டான், கெட்டதும் நினைக்க மாட்டான், நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பேற்பட்ட உயிர்த்தெழுதல் எனக்கு வேணும்பா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலயும் முதலாம் உயிர்த்தெழுதல் எந்திரிக்கிறவங்கதான் பாக்கியவான்கிறார். அந்த முதலாம் உயிர்த்தெழுதுனா ரொம்ப கஷ்டம். ஆண்டவருக்காக வந்துட்டு நம்ம பல்ல கடிச்சு நிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவர் கேட்பாரு, நீங்க முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை சந்தேகப்பட்டு நீங்க பிரேத குழியில தலையை எட்டி பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, ஏப்பா வருஷத்துக்கு 52 வாரம் இருந்தது ஆண்டவர். ஆமா ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்தாங்க ஆண்டவர், 40 வாரம் தான் வந்திருக்கிறியாப்பா அப்படின்னு ஒண்ணு உங்க தலை பின்னாடி விழுந்தது. ஏன்னா நீங்க முதல்ல உயிர்த்தெழுதலுக்கு தகுதி இல்ல. என் குடும்பத்தை பார்த்த, குடும்பத்தை பார்த்த அன்னைக்கு நீ குடும்பத்தை பார்த்து ஓடணும் இல்லையா? நீயா ரத்த சாட்சியா எனக்கா மறிக்க போற? கிடையாது. அன்னைக்கு வந்துட்டு எனக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தியா அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்பாரு. நம்ம எட்டி வேணா பாக்கலாமா, தவிர முதலாம் உயிர் தேர்தலுக்குள்ள எந்திரிச்சு நிக்க முடியாது. அப்ப இரண்டாம் உயிர் தேர்தலுக்கான வாய்ப்பு கிடைக்கதான் பாக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இரண்டாம் உயிர் தேர்தல் இருக்கிறவங்க அத்தனை பேரும், ரசிக்கப்பட்டவங்க ரசிக்கப்படாதவங்க, சின்னவங்க பெரிய எல்லாருமே எந்திரிச்சு எல்லாரும் உங்க பக்கத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எந்த இடத்துல தீமையை நடக்காது, பாவம் நடக்க, அப்பவும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது பாருங்க, நீ 100 வயது செஞ்சு பாவியா பாவம் பண்ணுன்னா நீ என்ன பண்ணிருப்ப? ஒருவேளை இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தோம், இப்பவும் நீங்க திருந்தாத ஜென்மங்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏப்பா கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கட்டே, அது கிளவி தூக்கி மடியில வைன்னு சொல்லி அப்பவும் நல்லா, இப்போ கொஞ்சம் குறைய இருக்கும் போதே தின்னுக்கிட்டு நம்ம ஜாலியா படுத்திருக்கிறோமே, அந்த 1000 வருஷம் சாப்பாட்டுக்கு குறையிலையா? உனக்கு வியாதி வராதா? எல்லாம் கிடைக்கும்னா அப்பவும் ஒரு சில பேர் இழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, எதுக்குப்பா செஞ்சுக்கிட்டு உடுப்பான். அப்ப ஏற்பட்டவங்களுக்கு சூப்பரான 3வது உயிர்த்தெழுதல் இருக்குது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20:15. நீங்க வந்துட்டு இரண்டாம் உயிர்த்தெழுதல படிக்கும் பொழுது ஆரம்பத்துல பாத்துருக்கோம், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டுச்சுனர். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஆண்டவர் உங்களை நடத்தி புதிய வானம் புதிய பூமி கொடுத்து அரசாண்டு. மறுபடியும் யாரா இருக்கல பைபிள் பத்தி தெரியாது, இப்ப நீங்க கவலைப்படாதீங்க. ஏப்ப அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல, இவனுக்கு பைபிள் தெரியல, இதை குறித்து சொல்லும்போது எத்தனையோ காடுகளில் வாழ்றவங்களுக்கு ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது, பைபிள்னா என்னன்னு தெரியாது, குழந்தைங்களுக்கு தெரியாது. இதைத்தான் ஆண்டவர் பின்னாடி வரும்போது சொல்றாரு. ரெண்டாவது உயர்த்தெழுதல அந்த இடத்துல அற்பாய் சொல்லவே யாரும் இல்லைன்ட்டு. அப்ப பூமியில ஆண்டவர் ஆதி காலத்துல உருவாக்குறதுல இம்மட்டும் பிறந்து இறந்து அத்தனை பேருக்கு உயிர் வரும், அவங்க எல்லாத்துக்கும் திரும்ப சத்தியம் சொல்லப்படும். அல்லேலூயா. அப்படி சத்தியம் சொல்லியும் அவங்க கேட்கப்படாதவங்க மூன்றாவது என்ன பண்றாங்களா? வெளிப்படுத்தல் 20:15 அக்கினி கடலிலே மனம் திரும்புறதுக்கே விருப்பம் இல்லைங்க. முதலாவது யார பத்தி எதுவும் கவலை இல்லை, ரத்த சாட்சியா மறிச்சவங்க, ஆண்டவருக்காக உண்மையா இருந்து ஆண்டவரை மட்டுமே வழிபடுறவங்க முதலாம் உயிர்த்தெழுதல். இரண்டாம் உயிர்த்தெழுதல சேரிப்பான ரத்த சாட்சியா மலிக்கிற அளவுக்கு இல்ல, ஆனா நான் ஓரளவுக்கு உண்மையான கிறிஸ்தவனா ரெண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணுங்க? மனம் திரும்பிடணும். அப்படி நீங்க மனம் திரும்புறக்கே எனக்கு விருப்பம் இல்லப்பா அப்படிங்கிறவங்களுக்கு மூன்றாம் உயிர்த்தெழுதல். அவங்க பிறக்கிறதே எதுக்காக தான் பிறக்குறாங்க? சாகறக்காக தான் பிறக்குறாங்க. அவங்க பிறக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அவங்க பூமியிலிருந்து உயிர் தெழுதுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க ஏன்னா திரும்ப தூக்கி அழியாத அக்கினியில ஆண்டவர் தூக்கி போட போறாரு. அல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம்.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இங்கு இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோட எதிர்பார்ப்புகளோ விரோதிகளை பட்சிக்கும் போகாக்களையுமே இருக்கும். போதுங்க, அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுங்க, எல்லாமே தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வார்த்தையை பேசிக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு திரும்ப பாவம் பண்ணீங்கன்னா, அதாவது என்னங்க, ரெண்டாவது உயிர் தெழுதல ஆண்டவர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து எல்லா சுகத்தையும் கொடுத்து அப்பவும் நீங்க மனந்திருப்பிலேன்னு சொன்னீங்கன்னா, மூன்றாவது உங்களுக்கு நரகம் நிச்சயம்ன்றார், ஆக்னி நிச்சயம்ன்றார். அவங்க உயிர் தெழுகிறதே எதுக்கு தாங்க, ஆக்னிக்குள்ளாகத்தான் உயிர் தெழுகிறார்கள். 2 பேதுரும் 3:7 முதலாம் உயிர் தெழுதல் ஆண்டவர் மட்டும் தான் போய் வந்திருக்கிறார், வேற யாரும் பரலோகம் போகல. ஏனோக்கு எலிசாவே எங்க போயிருந்தாங்க, எலியாவும் அவங்க காணாம போனாங்க, மரித்தார்கள், திரும்ப அவர் வருவார்களோ தவிர பரலோகம் போக கிடையாது. அப்ப நம்ம மரிச்சா எங்க இருப்போங்க, நம்ம எங்க மறுச்சுமோ அங்கதான் இருப்போம். நிச்சயமா எக்கால சத்தம் கேட்கும், அன்னைக்கு தான் நம்ம எல்லாருமே எந்திரிப்போம். அப்படி எந்திரிக்கும் பொழுது நான் சொல்றேன் தெரியுமா, கிறிஸ்துவன் கிறிஸ்துவன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க உண்மையான கிறிஸ்துவனா இருந்தா முதலாவது எந்திரிப்பீங்க, ஓரளவுக்கு கிறிஸ்துவனா இருந்தா ரெண்டாவது எந்திரிப்பீங்க, நான் கிறிஸ்துவனே இல்ல, நான் மனம் திரும்பவே இல்லைன்னா மூணாவது எந்திரிச்சு தூக்கி நரகத்துல போடுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நியாய தீர்ப்பு வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். எப்படியாவது நீங்க மனம் திரும்பணும்னு பாப்பாரு. ஆண்டவர் எல்லாத்துக்காக பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு, அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மாத்திரம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பரலோகத்தை கூட்டிட்டு போயிருக்கிறான்னா அந்த பரலோகம் எப்படி இருக்கும், யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் எப்ப வருவார்களா, மறுபடியும் இரண்டாம் வருகை வந்தே தீர்வது. அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்மளை எல்லாம் எங்க கூட்டிட்டு போவாரா, பரலோகம் கூட. இந்த மூணு உயிர் தெழுதல நீங்க ஏதாவது ஒரு உயிர் தெழுதல இருந்தீங்கன்னா ஆண்டவரோட கூட பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது வருகையில சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வருகை நிறைய விதங்கள் இருக்குது, அந்த வருகை பின் வருகிற காலங்களை வாசிக்கலாம். கடைசி வசனம் வாசிச்சுங்க, 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்னங்க, இந்த பூமியில முதலாவது நீங்க வாழ்றீங்க, மறுச்சு போறீங்க, அடங்கம் பண்ணப்படுறீங்க, ரெண்டாவது ஆண்டவர் உங்களை உயிர்த்தெழ பண்றாரு, முதல் உயிர்த்தெழுதல இருந்தா ஆண்டவர் கூட 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவீங்க, ரெண்டாம் உயிர்த்தெழுதல இருந்தா திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சொந்த பந்தங்களோட சந்தோஷமானமா வைப்பாரு. அப்படி நீங்க உயிர் தெழும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கைவேலை இல்லாத நித்திய ஜீவனுக்கு பரலோகத்தில் உங்களை அழைத்துட்டு போவார். அல்லேலூயா. அப்ப பரலோகம்னு சொல்லும் பொழுது பரலோகம் எங்க இருக்குன்னு இப்பத்துக்கு சும்மா தெரிஞ்சுட்டோம், மூணாவது வானமாகிய பர்வதம் தான் பரலோகம். ஆனாலும் அங்க புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமின்னு நிறைய இருக்கு. வருகைன்னு சொல்லும் பொழுது முதலாம் வருகை அதாவது ரகசிய வருகை, இரண்டாம் வருகைன்னு சொல்லக்கூடியது இருக்குது. அப்ப இந்த வருகை, 1000 வருஷம் அரசாட்சி, சத்ருடைய சோதனை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பின்வரு காலங்கள பாக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பரலோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, மறுச்ச நம்ம எங்க இருப்போம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, பரலோக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்ப, கண்கள் மூடி ஜெபம் பண்ணுங்க.
ரட்சகரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு காரியங்களை விளக்குகிறவர், காரியங்களை வெளிப்படுத்துகிறவர். இந்த நாட்கள் ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யங்களை குறித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா கிருபிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் எப்படியாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எழுந்துக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. உடைய கிருபை சமாதான சந்தோஷங்களை வழி நடத்தட்டும், பாதுகாத்துக் கொள்ளட்டும், ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.